என்ன திடீர்னு புடவை? யாருக்கு? யாருக்கா? உனக்கு தாண்டி. நெய்யை கொடுத்த புடவை காலையில கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன், அவங்க லேட் பண்ணி விட்டாங்க. சரி, உடவைய கொடுத்துட்டு போக நாள் வலிச்சு வரலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ ஊரவே கூப்பிட்டுட்ட. சரி, இப்ப சந்தோஷமா? என் அருமையை பொண்டாட்டிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வெக்க போறத பாரு. புடவை நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, புடவை கட்டிட்டு வா, கோயிலுக்கு போலாம். எம்பிட்டு அழகான புடவை, எனக்காகவே நெய்ய சொல்லியிருக்காரு. இத கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருக்காரு அந்த மனுஷன். அவரு போய் தேவையில்லாம வறுத்து எடுத்துட்டீங்களே, போங்கடா. யாரு? நாங்க. கேட்டுக்கடா. அம்மா, நீ தானே போன் பண்ணி கல்யாண கதையெல்லாம் சொல்லி அப்பாவை திட்டின? அதெல்லாம் நீ சொன்னதுனால தாண்டி. புடவை பாத்தீங்களா, எம்பிட்டு நல்லா இருக்கு. அதேதான் நானும் சொல்றேன், புடவை ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர்ல எங்கிட்டு புடவையே இல்ல. எனக்கு ஓத வாங்குவ. அவர் ஆசாசியா எனக்கு கொடுத்தது, உனக்கு கொடுக்க மாட்டேன். படி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். புள்ளே, வருதுடா வரப்ப பாப்பாவை தூக்கிட்டு வாப்பா. சரிப்பா. நேரம் வச்சு வரல வந்துட்டியா? பாரு, உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்றும். வர்ற